ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மோத போடுறாங்க. ஸோ இதுக்கான மேட்ச் ப்ரிவ்யூ, குறிப்பாக பிளேயிங் 11, பிச் ரிப்போர்ட், ட்ரீம் டீம் பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். ஸோ நீங்களும் வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீட்டெயிலாக ப்ரிவியூ பற்றி பார்க்கலாம். ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2021, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கு இடையில் 18th June 22nd June வரைக்கும் இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 3:30 PM தான் இரநாளும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வெனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆம்டன் தி ரோஸ் பவுல் ஸ்டேடியத்தில் தான் மேட்ச் நடக்க போகுது. ஒரு நாள் ரிசர்வ்டுமே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐசிசி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவும் நியூசிலாண்டும் மொத்தம் 59 மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 21 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, நியூசிலாண்ட் 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ட்ராவான மேட்சோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 26 மேட்ச் ட்ராவாயிருக்கு. ஸோ ஓவரால் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க நியூசிலாண்டு. தி ரோஸ் பவுல் ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸ் சவுத் ஆம்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா, மேட்சஸ் ஒன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. மேட்சஸ் ஒன் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 தடவை வின் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக டோட்டல் மேட்சஸ் பிளேட் அப்படின்னு பார்க்கும்போது 6 மேட்சஸ் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 337 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 280 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. தேர்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 262 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 187 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டர் இன் ரோஸ் பவுல் ஸ்டேடியம் அப்படின்னு பார்க்கும்போது 583 for 8 wickets வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக. தென் லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டர் அப்படின்னு பார்க்கும்போது 178 for 10 wickets இருந்து இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க. தி ரோஸ் பவுல் சவுத்ஆம்டன் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 18th to 22nd June வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வந்து லாஸ்ட் 2 டேஸில் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்விட்டின் சில வந்து ஷோவர்ஸ் நிறையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. பட் ஓவரால் வந்து ஒரு டே ரிசர்வ் டே கொடுத்துருக்கனால, அதுவும் அந்த ரிசர்வ் டே பார்த்தீங்கன்னா 23rd அன்னைக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு சன்னியாக இருக்கும். ஸோ அதனால வந்து மேட்ச் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் 4 இன்னிங்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போதுமே வந்து அரௌண்ட் 300க்குள்ளே இல்லை 400க்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆஸ் எ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நம்பலாம். வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 4th and 5th day மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து மழை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஓவரால் நிறைய ஷோவர்ஸ் அங்கங்கே வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சன்ஷைன் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து ப்ரீசினஸ் வந்து த்ரூ அவுட் தி மேட்ச், தட் மீன்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆனாலுமே வந்து இருக்கும்ன்ற மாதிரி வந்து வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நியூட்ரல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நியூட்ரல் கண்டிஷன்ஸ் இந்த சென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் வந்து எடுப்பாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து இனிஷியலாக கொஞ்சம் பார்த்து விளையாடிட்டாங்கன்னா ரன்ஸுமே பேட்ஸ்மேனில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லேட்டராக அந்த பின்ஸ் வந்து டேஸ் ஆக ஆக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு நிறையா வந்து ஹெல்ப் இருக்குமன்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிச் ரிப்போர்ட்டுமே அதுதான் சொல்லுது, ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு லேட்டரான டேஸ் போக போக கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவுக்கு வந்து ரோல் இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காதீங்க, மோயின் அலி ரீசனாக அந்த மேட்ச்சில் வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 wickets எடுத்திருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவன் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 3 wickets எடுத்திருக்காரு. ஸோ அதனால ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து லேட்டரான டேஸ் போக போக கண்டிப்பாக வந்து அவங்களோட ரோல் வந்து பண்ண வருவாங்க. கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4th and 5th day அப்புறமே வந்து ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சப்போஸ் மழை பெஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸ் இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து பட் ஓவரால் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச். ஸோ அதனால வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்தியா ப்ராபபிள் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா, ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சிட்டேஸ்வர் புஜாரன் நம்பர் 4, விராட் கோலி நம்ம டீமோட கேப்டன் நம்பர் 5, அஜிங்கே ரஹானே நம்பர் 6, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் 7, ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா நம்பர் 8, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆல்ரவுண்டர் நம்பர் 9, இஷாந்த் சர்மா நம்பர் 10, முகமது ஷமி நம்பர் 11, ஜஸ்பிரீத் பும்ரா.
நியூசிலாண்டு ப்ரபபிள் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது டெவான் கான்வென்ட் டாம் லேத்தம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் த்ரீ அப்படின்னு பார்க்கும்போது கேன் வில்லியம்சன் அவங்க டீமோட கேப்டன். நம்பர் ஃபோர் ராஸ் டெய்லர். நம்பர் ஃபைவ் ஹென்ரி நிக்கோல்ஸ். நம்பர் சிக்ஸ் பிஜே வாட்லிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நம்பர் செவன் கோலிந்தி கிராந்தம். நம்பர் எயிட் கைல் ஜேமிசன். நம்பர் நைன் டீம் சவுத்தி. நம்பர் டென் நீல் வேக்னர். நம்பர் லெவன் ட்ரென் போல்ட். இதில் யாராச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ இல்லை வந்து காலிந்தி கிராந்தமோ வந்து யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணனா மேபி அசாஸ் பட்டேல் வில்லறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பட்டேல் விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கு. பிகாஸ் இந்தியன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஈஸியாக டேக்கிள் பண்ணி சூப்பரா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து மேக்சிமம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சே தான் வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே அசாஸ் பட்டேல் ப்ரபபிள் லெவன் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் பை சான்ஸ் அசாஸ் பட்டேல் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அதனால வந்து ஓவரால் ப்ரபபிள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளேயிங் லெவல் தான் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஃபைவ் மேட்சஸ்க்கு நியூசிலாந்துக்கு எதிராக 360 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் சூப்பர் ஆவரேஜ் ஆஃப் 60 வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஆவரேஜ் 17 தான் இருக்கு. சட்டீஸ்வர் புஜாரா பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் விளையாடிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக 749 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் சூப்பர் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் 46 வச்சிருக்காரு. தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ்க்கு 163 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் சூப்பர் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் 54 வச்சிருக்காரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்க்கு 773 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் சூப்பர் பேட்டிங் ஆவரேஜ் 51 வச்சிருக்காரு. தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாடிருக்காரு இங்கே இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 171 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜ் 42 வச்சிருக்காரு. அஜிங்க ரஹானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபாரின் கண்டிஷன்ஸ் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். 7 மேட்ச் விளையாடிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா 600 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நியூசிலாண்டுக்கு எதிராக 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாடிருக்காரு அதில் 168 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 56 ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் விளையாடிருக்காரு அதில் நியூசிலாண்டுக்கு எதிராக 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜாக 15 வச்சிருக்காரு. தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா 18 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி 9 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபார்முக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும். தென் ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் விளையாடிருக்காரு அதில் 236 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நியூசிலாண்டுக்கு எதிராக 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் அது மட்டும் இல்லாமல் 19 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 46 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. தென் ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் வந்து நியூசிலாண்டுக்கு எதிராக வந்து விக்கெட்ஸை பயங்கரமாக அள்ளியிருக்காரு. 6 மேட்ச் விளையாடி அதில் 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 144 ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணி வித் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆவரேஜுமே வச்சிருக்காரு 24 வச்சிருக்காரு. தன் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் விளையாடிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நான் ஆல்ரெடி நான் பிச் ரிப்போர்ட்டில் இதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் லேட்டரான டே போகும்போது கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 26 ரன்ஸுமே வந்து எடுத்திருக்காரு தி ரோஸ் போல் ஸ்டேடியத்தோட ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வினுக்கு. இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துக்கு எதிராக 7 மேட்ச் விளையாடி 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும். தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துக்கு எதிராக 7 மேட்சஸ்க்கு 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ்க்கு 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பும்ரா பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் விளையாடிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக அதில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி ரோஸ் போலில் ஒரு மேட்ச்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நியூசிலாந்து பிளேயர் ஸ்டட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பிளேயரும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் விளையாடினதில்லை. ஸோ அவங்க இந்தியா கூட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் தான் வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். டாம் லேத்தமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்க்கு 345 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் டீசென்ட் பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் 31 வச்சிருக்காரு. கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும் 11 மேட்ச்க்கு 728 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ராஸ் டெய்லரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு 14 மேட்ச்க்கு 812 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹென்ரி நிக்கோல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்க்கு 61 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் பேட்டிங் ஆவரேஜாக 15 வச்சிருக்காரு. பிஜே வாட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்க்கு 269 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 22 ஆவரேஜ் வச்சிருக்காரு. காலிந்தி கிராந்தோவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 69 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 34 அண்ட் 2 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. தென் டீம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்க்கு 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது தீம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் 215 ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீல் வேக்னரை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்தியா கூட. ட்ரென் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ்க்கு 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கைல் ஜேமிசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ்க்கு 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் நியூசிலாந்து பிளேயர்ஸோட இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா. தென் பிளேயர் ப்ரெடிக்ஷன் அண்ட் ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சைட்லேருந்து நான் வந்து பேஸ்ட் ஆன் தி ரீசன் ஃபார்ம்
அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தி ரீசன்ட் ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் ஸ்பீச் ரிப்போர்ட் எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு நான் இந்த ப்ரெடிக்ஷனை வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். ஸோ இந்தியா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அது உங்களை தவிர விராட் கோலி, அஜிங்கே ரஹானே, ரிஷப் பண்ட் கண்டிப்பாக சூப்பரான ஒரு பிக், நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் அவரை யோசிக்கலாம். பிகாஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால நிறைய கேச்சஸ் எடுப்பார். கேச்சஸ்க்கு ஒரு கேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் வந்து சூப்பராக கலக்கிடுவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி விளையாசு இருக்காரு. ஸோ அதனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாலும் பார்த்தோம் கலக்கினாரு. அது மட்டுமா ஆல்ரெடி இங்கிலாண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் தான் ரன்ஸ் அந்த அளவுக்கு இல்லையே தவிர, பட் இங்கிலாந்து ஆல்ரெடி ஒரு செஞ்சுரியை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸா இருப்பாருன்றதுல சந்தேகமே இல்லை. தென் இவரை தவிர ரவீந்திர ஜடேஜா, இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். பவுல் பண்ணுவார், அதே நேரத்தில் வந்து ஃபீல்டிங்குமே வந்து அட்டகாசமாக பண்ணிடுவார், கேச்சஸ் நிறைய எடுக்கக்கூடிய பொசிஷனில் நிற்பார். ஸோ அதனால் ரவீந்திர ஜடேஜா வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் கண்டிப்பாக வந்து சூப்பராக ரன்ஸை ஸ்கோர் பண்ணிடுவார். ப்ராக்டிஸ் மேட்ச்லேயுமே வந்து பார்த்தோம் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணி விக்கெட்ஸுமே வந்து எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதனால் நல்ல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூடமே நம்ம ரவீந்திர ஜடேஜாவை யோசிக்கலாம். அண்ட் இவங்களை தவிர ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து லேட்டரான வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயுமே வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுப்பார் அஸ்வினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அஸ்வின் நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் தென் இந்தியன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இஷாந்த் சர்மா வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பார். ஸோ இஷாந்த் சர்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக வந்து சூப்பராக அவர் அப்படியே ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் நிறையா வந்து பவுல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இவருக்கான ரெக்கார்ட்ஸ் சூப்பராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கவுண்டி மேட்சஸ் இங்கே நிறையா விளையாடி இருக்காரு. ஸோ அதனால் இங்கிலாந்தோட கண்டிஷன்ஸ் வந்து நிறையா வந்து இவருக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் வந்து 7 விக்கெட் ஹால் எடுத்து இந்தியாவை வின் பண்ண வச்சார். ஸோ இன்னுமே அந்த மேட்ச் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணிச்சு. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் இஷாந்த் சர்மாவோட அந்த சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் 7 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இவங்களை தவறு ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக ஓரளவுக்கு எந்த பிச்சாக இருந்தாலும் கலக்கிடுவார்ன்றதுனால ஜஸ்பிரீத் பும்ரா ஓரளவுக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நியூசிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கக்கூடிய டெவான் கான்வே, தென் கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர், ஹென்ரி நிக்கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த பிச்சை இந்த மாதிரி இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிட்டாங்க. ஸோ அதனால் ஹென்ரி நிக்கோல்ஸ் அண்ட் ராஸ் டெய்லர், கேன் வில்லியம்சன், ஸோ இவங்களாம் பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ், தட் மீன்ஸ் வந்து ரன்ஸை வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் இவங்களை தவிர கைல் ஜேமிசன் கண்டிப்பாக நல்ல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். கண்டிப்பாக விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சாரி பேட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ், ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஜேமிசனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கார் நியூசிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது. இவங்களை தவிர டீம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா பாலை ஸ்விங் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்தியன் பிளேயர்ஸ் இனிஷியலாக நிறையா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பிகாஸ் ஆஃப் டீம் சவுத்தினால. ஸோ அதனால் டீம் சவுத்தியை பொறுத்த வரைக்கும் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கலாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் சூப்பராக வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் விளையாடிருக்காரு, அதில் 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிக்காக இருப்பார் கண்டிப்பாக டீம் சவுத்தியை பொறுத்தவரைக்கும். டீம் சவுத்தி தவிர வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து இந்தியா கூட ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து மேட்சுக்கு வந்து 3-4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக போல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இருப்பார். மேபி வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நம்ம அவரை யோசிக்கலாம். பிகாஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியா சைடு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இருக்காங்க. சுப்மன் கில், ரோஹித் சர்மா, புஜாரா, விராட் கோலி, அஜிங்கே ரஹானே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் யூனிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்கன்றது நம்ம ரீசெண்ட் மேட்சஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நிறையா இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் பண்ணிட்டாங்கன்னா பெரிய லெவலில் ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல்
ரோஹித் சர்மா கொஞ்ச நேரம் வந்து பார்த்து கணிச்சு விளையாடிட்டாருன்னா பெரிய லெவலில் ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால ரோஹித் சர்மாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இவங்களை தவிர வந்து யாரை வந்து இன்னும் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேபி ஹென்ரி நிக்கோல்ஸ்க்கு பதில் பிக் பண்ண விருப்பம் இல்லையா, மேபி நீங்கள் வந்து டாம் லேத்தம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் டாம் லேத்தம் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் பிக் பண்ணலன்னா வந்து இனிஷியலாக கொஞ்சம் வந்து சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்களோ இல்லை வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆவாரோன்றது கொஞ்சம் கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக அந்த அளவுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் இல்லை, அதாவது ஸ்பின்னு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் அவர் பட் நிறைய ஸ்வீப் ஷாட் அடிச்சு தான் ஒரு ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவாரே தவிர வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸில் அரௌண்ட் 30 தான் அவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த இனிஷியலாக அந்த பேசர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுன்றதுனால கண்டிப்பாக வந்து ஸ்லிப்பில் வந்து விக்கெட் ஆக்கிறதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் மறந்துடாதீங்க ஆப்போசிட் சைட்லேயுமே இந்தியா சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷமி, இஷாந்த் சர்மா, பும்ரான்னு சொல்லிட்டு எக்ஸலண்டான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு எதிராக வந்து டாம் லேத்தம் எந்த அளவுக்கு வந்து பார்த்து விளையாடுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து பிக் பண்ணல தவிர, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அவர் பிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹென்ரி நிக்கோல்ஸ் தவிர்த்து நீங்கள் வந்து டாம் லேத்தமாக பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெவான் கான்வே நான் பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா அவர் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணலாம் டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி என்னோட ட்ரீம் டீமை நான் இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து கீப்பிங் செக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் விராட் கோலி, அஜிங்கே ரஹானே, கேன் வில்லியம்சன், டெவான் கான்வே, ஆல்ரவுண்டர் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா, தென் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிச்சுன்றதுனால வந்து நான் வந்து இஷாந்த் சர்மா பும்ரா வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கிற ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற பிச்சினால தான் பும்ராவை பிக் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் பும்ராவை நீங்கள் பிக் பண்ணணும் விருப்பப்படலைன்னா மேபி இந்த இடத்துல நீங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வினை பிக் பண்ணி பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஸோ அதனால் பும்ராவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிக்காக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் பும்ராவை பிக் பண்ணுற விருப்பம் இல்லைனா மேபி நீங்கள் அஸ்வினை பிக் பண்ணி பார்க்கலாம். இவங்களை தவிர கண்டிப்பாக வந்து மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகிறது ரொம்பவே நல்லது நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும். ஆஸ் எ ஃபேண்டசி பிளேயராக கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது சவுத்தி, கைல் ஜேமிசன் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையுமே டீசெண்டாக வந்து கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு பிக்காக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்ட்ஸுமே வச்சிருக்காங்க. அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ன்றதுனால வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ அதனால ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இம்பாக்டை கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ அதனால ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பட் ஓவரால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேன் வில்லியம்சன், விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் டீம் சவுத்தி, கைல் ஜேமிசன். ஸோ இவங்களை தான் நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸோ வந்து உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் இந்த ட்ரீம் டீம் பிளேயர் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேண்டசி கேம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஏரியா, தட் மீன்ஸ் வந்து அந்த பீப்புள்ஸ்க்காக தான் நான் இந்த ப்ரிடிக்ஷன் இந்த ஒரு ஸ்லைடை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். பட் ஓவரால் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிளேயிங் இலவன், பிச் ரிப்போர்ட், தென் வெதர் ரிப்போர்ட், தென் வந்து பிளேயர் ப்ரிடிக்ஷன், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் தான், சரிங்களா. பட் ஓவரால் வந்து ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன் வந்து ஓவரால் உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ்மே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை பற்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.